ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஆர்ட் ஒர்க் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்லேயே எப்படி ரசமலாய் கேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பட்டர் மில்க் பண்ணுறதுக்காக மில்க் 1 கப் எடுத்திருக்கேன். இது கூட வந்துட்டு வினிகர் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, வினிகர் இல்லாதவங்க லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா எண்ணெய் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூட 1 கேப் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், இது கூட வந்துட்டு மைதா மாவு 1/2 கப் அளவுக்கு சளிச்சு எடுத்துக்கோங்க. சளிச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும், கேக்கும் நல்லா சாஃப்டாக வரும். மைதா மாவு ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகரை வந்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும், ஏன்னா நம்ம மேலே வந்து ஐசிங் பண்ணுறோம்ல, அதனால சுகர் வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 1/2 கப் இல்லைன்னா 1 கப், 1/2 கப்பே போதுமானதாக இருக்கும். இது கூட வந்துட்டு நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். எது சேர்த்துனாலுமே சளிச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு கேக் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது கூட வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. நம்மளுடைய ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம ஒரு விஸ்கு வச்சு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப ஹார்டாக போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம், கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக வராது. கேக் பெட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம் கேக் மோல்டுக்கு. கேக் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை ஊற்றிக்கலாம். இதை வந்து தட்டி விட்டிங்கன்னா சரிசமமாக வந்துடும். இப்போது இதை வந்துட்டு நம்ம கடாயில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு கடாயை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இந்த பிளேட் எடுத்து வச்சுட்டு அது மேலே கண்டிப்பாக ஒரு பிளேட் வைங்க. அப்போ தான் கேக்கினுடைய கலர் வந்து மாறாமல் என்ன கலரில் பேட்டர் இருக்கோ அதே கலரில் கேக் வரும். அடுத்தது கடாய மூடியை போட்டு மூடிக்கலாம். வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்துட்டு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் அதெல்லாம் காட்டில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். கேக் வந்து வேகிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுடைய கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறி வந்ததுக்கப்புறமா பாலித்தீன் கவர் வச்சு கவர் பண்ணி 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் ஐசிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், விப்பிங் க்ரீம் ஈஸியாக மெல்ட் ஆகாமல் இருக்கும். கேக்கை வந்துட்டு லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு லேயரை வச்சதையும் அதுக்கு மேலே நம்ம ரசமலாய் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே க்ரீம், அதுக்கு மேலே வந்துட்டு ரசமலாய் துண்டுகளை பீஸ் பீஸாக போட்டுக்கலாம். எவ்வளோ சின்ன சின்னதாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சின்ன சின்னதாக பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா நிறையாவே போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ரசமலாய் வந்துட்டு நம்ம கேக்கை கடிச்சு சாப்பிடும்போது அந்த ரசமலாய் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்தது அடுத்த லேயர் வைக்கும்போது சேம் ப்ராசஸ் தான். கேக்கினுடைய ஸ்பாஞ்ச், அதுக்கு மேலே ரசமலாய் மில்க், அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே ரசமலாய் துண்டுகள், இவ்வளோதாங்க. எவ்வளோ லேயர் ஆட் பண்ணாலும் இந்த ப்ராசஸ் வந்துட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா நம்மளுடைய ரசமலாய் கேக், அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டெக்கரேஷனில் வேணுமோ அந்த டெக்கரேஷன்ஸில் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கூடை என்னுடைய டெக்கரேஷன்ஸில் தான் பண்ணினேன். ஒரு கூடை லேயர் வர மாதிரி அதுக்கு மேலே ஒரு 2-3 ரோஸ் இருக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணியிருக்கிற ரசமலாய் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே பண்ணதான். கடையிலலாம் பார்த்திங்கன்னா 1 பீஸ் 25 ருபி வரும், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுவே வீட்டில் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறைவான செலவில் பண்ணிக்கலாம். என்னுடைய வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்ட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கமெண்ட்டை கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.